மறைந்த நடிகர் விவேக்கின் உடல் 78 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் மேட்டுக்குப்பம் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. நடிகர் விவேக் நேற்று மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ஆஞ்சிகம் மற்றும் எக்மோ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்தன. இருப்பினும் அவருடைய உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் 24 மணி நேரத்திற்கு பிறகே சொல்ல முடியும் என அவருக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவர்கள் நேற்று மாலை கூறினர். இந்த நிலையில் இன்று காலை நடிகர் விவேக் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருடைய மறைவு ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. நடிகர் விவேக்கின் உடல் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அவருடைய வீட்டில் காலை முதலே அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவருடைய உடலுக்கு பொதுமக்களும் திரைத்துறை பிரபலங்களும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். இன்று மாலை 5 மணி அளவில் அவருடைய உடலுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டு மேட்டுக்குப்பம் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் 3:30 மணிக்கே விவேக்கின் உடலுக்கு குடும்பத்தினர் இறுதி சடங்குகளை செய்ய தொடங்கினர். இதைத் தொடர்ந்து நடிகர் விவேக்கின் உடல் ஊர்வலமாக மேட்டுக்குப்பம் மின் மயானத்திற்கு ரசிகர்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் கொண்டு செல்லப்பட்டது. அவருடைய ரசிகர்கள் பலரும் கையில் செடியுடன் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். பின்னர் மேட்டுக்குப்ப மின் மயானத்தில் 78 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் நடிகர் விவேக்கின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அவருக்கு அவருடைய இளைய மகள் அஸ்வினி இறுதி சடங்குகளை செய்தார். Two minutes, silence!